வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலும் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். பொதுவாகவே வயிறு தான் நம்ம உடம்போட பெரிய உறுப்பு. வயிறு நம்ம ப்ராப்பராக பராமரிச்சுக்கிட்டாலே பல்வேறு நோய்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் வந்துட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான நோய், அதிகப்படியாக எல்லாருக்கும் தாக்கக்கூடிய நோய் என்னவா இருக்குன்னா அல்சர். இந்த அல்சர் எதனால் ஏற்படுது, சரியாக சாப்பிட்றதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கார உணவுகள் சாப்பிட்றதுனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது, அல்சர் நமக்கு வருதுன்றதை என்ன மாதிரியான குறிகுணங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இதை எளிதாக எப்படி சரிப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்க மேம். ஓகே. இப்போது அல்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுடைய வயிற்று பகுதிகளில் வந்து அல்சர் ஏற்படுறத பொறுத்து, இப்போ நம்மளுடைய வாய்ப்பகுதிகளிலேருந்தே நம்மளுடைய குடல் பகுதி வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் வந்து நமக்கு ஒரு ஒரு விதமான அல்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். இப்போ நமக்கு வாய்ப்பகுதிகளில் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு குழாய்களில் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்மளுடைய வயிற்று பகுதிகளில் இறைப்பையில், அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய இறைப்பை முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு புண்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளுக்கு அடுத்து, இறைப்பைக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குடல் பகுதிகளில் வந்து ஏற்படக்கூடிய புண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டியோடினல் அல்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய உணவு ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாய்ப்பகுதியிலேருந்து நம்ம குடல் பகுதி வரலையும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து நம்ம வந்து வெரைட்டியாக வந்து நம்ம நேம்ஸ் வந்து சொல்கிறோம். இப்போ இதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளிலையும் குடல் பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அல்சர் தொந்தரவுகள் வந்து அதிகப்படியாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நமக்கு மவுத் அல்சர் இருக்குது, வாய்ப்பகுதிகளில் நமக்கு வந்து புண்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை வேறு இருக்கக்கூடிய நமக்கு சத்துக்கள் வந்து குறைவாக இருந்துச்சு, டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாய்ப்பகுதிகளில் நமக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜீரணம், நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லை, நமக்கு ஜீரணம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து செரிமானமாகி நமக்கு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு அஜீரண கோளாறுகள் வந்து ஆரம்ப நிலையில் ஏற்படும் போதே நம்ம வந்து கவனித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அல்சர் போகக்கூடிய அந்த ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அல்சர் தொண்டர்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லை, ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்களாகவே எனக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு, நான் வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வயிற்று பகுதிகளிலையும் குடல் பகுதிகளிலையும் ஏற்படக்கூடிய அந்த புண்களுக்கு முதல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அஜீரண கோளாறுகள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். செரிமானம் நமக்கு ஒரு முதல் அறிகுறியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். இப்போது நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நம்ம உடலில் வந்து நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக நமக்கு செரிமானமாகி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் வந்து நமக்கு அப்சர்வ் ஆகி மற்ற அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு வந்து எலிமினேட் ஆகணும். இப்போ வந்து அன்றாடம் வந்து மோஷன் கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக செரிமானமாகி உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்காம கழிவுகள் வந்து ப்ராப்பராக வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த அல்சர் தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும், அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நெஞ்சு குழிக்கு கீழே வந்து ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வலிகள் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செஸ்ட் பெயின் அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே வந்து எதுக்களித்தல் மாதிரி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், புளிச்சேப்பம் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நெஞ்சுக்குழியில் ஒரு விதமான குத்துற மாதிரியான வலிகள், எரிச்சல். அடுத்து வந்து தொண்டை பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிச்சல் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தொண்டை கட்டு இருக்கும், அதை சுற்றியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டை வலிகள் வந்துருக்கும். இப்போ வந்து ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட அளவுக்கு தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான வலிகள், எரிச்சல் இதெல்லாமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வயிற்று பகுதிகள் வந்து புண்கள் அதிகமாகும் போது நமக்கு வயிற்று பகுதிகளில் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வலிகள் இருக்கும்,
ஒரு சில பேருக்கு வந்து சாப்பிடணுங்கிற அந்த சென்சேஷன் வந்தவுடனே வந்து வயிற்றுப்பகுதியில் ஒரு விதமான எரிச்சல் வலி இதெல்லாமே வந்து தோன்ற ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வயிறு உப்புசம் வந்து இருக்கும், அதாவது ப்ளோட்டட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எந்த விதமான உணவுகள் வந்து எடுக்காமல் இருந்தாலும் சரி, நமக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் நமக்கு வயிறு வந்து உப்புன மாதிரியான நமக்கு ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் மாதிரி நமக்கு அந்த காற்று வந்து சேரும்போது வயிற்றில் வயிறு வந்து உப்பல் வந்திருக்கும். ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு வயிறே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து நமக்கு மேலெழும்பும் போது தான் நமக்கு நெஞ்சு பகுதிகளில் ஒரு விதமான வலிகள் ஏற்படுறது, இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. அடுத்து நமக்கு தசைகளில் வந்து பிடிப்புகள் வந்து ஏற்படுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஷோல்டர் பகுதிகளில், முதுகு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து ஒரு விதமான பிடிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த புண்களில் வந்து படும்பொழுது வலிகளும் எரிச்சலும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது அந்த அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்பட்டு அது தொடர்ந்து புண்கள் இருக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு விதமான குமட்டல் தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சாப்பாடை பார்த்தாலே ஒரு விதமான விருப்பமின்மை இருக்கும், பசியே வந்து ஏற்படாது. இங்கே வந்து உணவு எடுத்தால் நமக்கு வலிகள் ஏற்படுமோ, எரிச்சல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து உணவு எடுக்க மாட்டாங்க. ஒரு விதமான பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகளும் செரிமான தொந்தரவுகளும் ஏற்படும்போது தலைபாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தலைவலி வந்து இருக்கும். நமக்கு எக்ஸ்டர்னலாக வேறு சளி தொந்தரவுகளால் வந்து தலைவலிகள் இருக்குது, தலை சுற்றல் வந்து ஒரு சில பேருக்கு வரும், ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு இந்த அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படும்போது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு கேஸ் மேலெழும்போது அந்த வாதம் வந்து உடல் அதிகமாகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து நாட்பட்டு இருக்கும்போது தலை சுற்றல் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், தலைவலி வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு தலைபாரம் இருக்கும், தூங்கி எந்திரிச்சோன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தலைபாரம் இருக்கும். நமக்கு டெய்லி வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இருக்கும்போது நமக்கு உடல்லே வந்து அந்த கழிவுகள் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த தலைவலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னாலேயும் நமக்கு வந்து அந்த ஹெட்ஏக், தலைவலி, தலைப்பகுதிகளில் வலிகள் வந்து ஏற்படும், குமட்டல் தன்மை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷனும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எடுத்த உணவு வந்து அப்படியே வந்து வாமிட் பண்ணுவாங்க, சாப்பிட்ட உடனே வந்து வாமிட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இப்போ அஜீரணம் இருக்குது அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் மட்டும்தான் இருக்கும், மோஷன் வந்து சரியாக போகலை அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறையும் இல்லை வந்து ஒரு மூணு நாட்களுக்கு ஒரு முறையும் வந்து மோஷன் வந்து சரியாக போக மாட்டோம், மலச்சிக்கல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் அல்சர் தொந்தரவுகள் இருந்துச்சு, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரிப்பீட்டடாகவும் வந்து மோஷன் வந்து போவாங்க. ஒரு நாளைக்கே வந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு முறை வந்து போவாங்க, சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் வந்து போவாங்க. செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாதனால நம்ம எடுத்த உணவு வந்து அப்படியே வந்து மோஷன் வழியாக வெளிப்படுற மாதிரி ரிப்பீட்டடாக வந்து அவங்களுக்கு அந்த கழிச்சல் உணர்வு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து உடனே உடனே வந்து மோஷன் வந்து வெளிப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் நமக்கு மலச்சிக்கலும் வந்து இருக்கும், அதே மாதிரி ரிப்பீட்டடாக நமக்கு மோஷனும் வந்து வெளியேற மாதிரி, சாப்பிட்ட உடனே வந்து வெளியேற மாதிரி அந்த தொந்தரவுகளும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமில் அல்சர் தொந்தரவு நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். அடுத்து வந்து நாட்பட்டு இன்னும் வந்து நமக்கு பார்த்தோம் அந்த அல்சர் தொந்தரவுனால வந்து இன்னும் நாட்பட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நிறைய பேர் வந்து நமக்கு தசைப்பிடிப்புகள் வந்து ஏற்படுது, கேஸ்னால நமக்கு ஏற்படுது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் நம்மளுடைய ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாதம் வந்து அதிகமாகும்பொழுது, அந்த வாதம் போயிட்டு நம்ம மூட்டுகளை வந்து பாதிப்படையும் பொழுது நமக்கு வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு மூட்டு வலிகளும் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த மூட்டுகளை வந்து நம்ம டச் பண்ணுறோம், இல்லை வந்து வர்ம சிகிச்சைகள் வந்து பண்ணுறோம், அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஏப்பம் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேஸ் வந்து நம்ம வர்ம சிகிச்சைகள் பண்ணி நம்ம வந்து அந்த மூட்டு வலிகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏப்பம் வந்து வந்துகிட்டே இருக்கும், அந்த அந்த புளிச்ச ஏப்பம், அந்த ஏப்பம் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும் நமக்கு அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய வாதம் வந்து உடலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நமக்கு வாதம் உடலில் அதிகமாக இருந்துச்சு, நாட்பட்டு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மூட்டு வலிகளும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தை தொடர்ந்து செரிமான கோளாறுகளை தொடர்ந்து நமக்கு மூட்டுகள்லேயும் வந்து அந்த வாதம் போய் அக்குமுலேட் ஆகி நம்ம மூட்டு வலிகளையும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மூட்டுகளையுமே வந்து வலிகளை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அதற்கான ஒரு சில உணவு முறைகளும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த அஜீரண கோளாறு, செரிமான கோளாறுகளும் நம்மளுடைய அல்சர் தொந்தரவுகளும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, நம்ம இதுக்காக ஆல்ரெடி நமக்கு ஏதாவது ஒரு ஜாயின்ட் பெயின் இருந்துச்சு, அதுக்காக நான் வலி மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுக்காக இப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தால் கூட நமக்கு அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஜவ்வு மாதிரி சொல்லுவாங்க, அதாவது மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜவ்வு பகுதி வந்து நமக்கு இரிட்டேட் ஆகி நமக்கு புண்களை வந்து ஏற்படுத்தி நமக்கு அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்துருக்கு. நாட்பட்டு வந்து ஒரு சில மற்ற தொந்தரவுகளுக்குனால தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வலி மாத்திரைகளோ இல்லை ஸ்டீராய்ட்ஸோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இளம் வயதினருக்கு நமக்கு வந்து இந்த அல்சர் தொந்தரவுகள் செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு மெயின் காரணம்னு பார்த்துருங்க, இப்போ வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, உடல் பருமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்டினி இருப்பாங்க, ப்ராப்பராக வந்து உணவு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக உணவு எடுக்காமல் நம்ம பட்டினியாக இருக்கும் பொழுதும் நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு பசி எடுக்கும்பொழுது நம்ம அதற்கான உணவு எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு ஆசிட் செக்ரீஷன் வந்து என்ன பண்ணும், நம்ம வயிற்றுப்பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த அமிலம் வந்து நம்ம அந்த உட்சுவரை நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உள் சுவரை போய் இரிட்டேட் பண்ணும்பொழுது திரும்பவும் நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து அதிகமாகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அதிகமாக வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து எடுத்துக்கும் பொழுதும் அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து அந்த மியூக்கோஸ் லேயர் வந்து அஃபெக்ட் ஆகி நமக்கு வந்து வயிற்றில் வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து எந்த மாதிரினா, நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும், இப்போ நமக்கு வாதம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து அறுசுவை உணவு, சரிவிகித உணவு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறது கிடையாது, ரொம்ப வந்து காரம் சார்ந்த உணவுகளும் அமிலத்தன்மை உள்ள உணவுகளும் அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுனாலையும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக செரிமானமாகாத அளவுக்கு அதிகமாக மாவுச்சத்து உள்ள உணவுகள் வந்து நம்ம டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்க முடியாத அளவுக்கு அதிகமாக வந்து மாவுச்சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு அந்த வயிற்றுப்பகுதிகளை வந்து அல்சர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நமக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவுச்சத்து உள்ள பொருட்கள் கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம ரிப்பீட்டடாக வந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த வயிற்றுப்பகுதிகளை வந்து அல்சர் தொந்தரவுகள், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காரணங்களாலையும் நமக்கு வந்து இந்த அல்சர் தொந்தரவுகள் ஏற்படும். அடுத்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் பொதுவாக குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக வந்து யோசிக்கிறோம், இந்த மாதிரி நமக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லை வந்து பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி நமக்கு இருக்கும்பொழுது நமக்கு வயிற்றுப்பகுதிகள் வந்து புண்கள் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம், நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த அல்சர் தொந்தரவுகளுக்கு ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து எண்டோஸ்கோபி எடுத்தேன், இதுக்கு வந்து நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாமே வந்து எடுத்து பார்ப்பாங்க, எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம், அதனால் அதற்கான மருத்துவமுறைகள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த அல்சர் தொந்தரவுகள், இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஸ்கேனில் கூட நமக்கு பார்க்கும்போது, எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த வாயுக்கள் வந்து நம்ம உடம்பில் அதிகமாகும்போது, கேஸ் வந்து அதிகமாகும்போது இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். நான் 8 வருட காலங்களாக 9 வருட காலங்களாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன், திரும்பவும் எனக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய உணவு முறைகளை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணப்போ வந்து எந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அல்சர் தொந்தரவுகள் ஏற்படாமல், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பருப்பு வகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி நமக்கு அதிகமாக வந்து நம்ம உணவுகளை வந்து இப்போ காரத்தன்மை உணவுகள் எடுக்கும்போது நமக்கு அல்சர் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, எல்லா டைமும் நம்ம எடுத்துக்கும்போது ரிப்பீட்டடாக ரொம்ப அதிகமாக வந்து நம்ம காரத்தன்மை உள்ள உணவுகளும் அமிலத்தன்மை உள்ள உணவுகளும், இல்லை வந்து அரைவேக்காடான உணவுகள், ப்ராப்பராக செரிமானமாக முடியாத அளவுக்கான மாவுச்சத்துள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதையும் நம்ம வந்து தவிர்த்துக்கணும். அடுத்து வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரியான, நமக்கு பித்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ரொம்ப லேட் நைட்டாக வந்து தூங்குறபோது நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, உடல் உஷ்ணமும் வந்து அதிகமாகும், அதை தொடர்ந்து நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து அதிகமாகும். அதனால் வந்து தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும்,
செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம லேட்டாக தூங்கினோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாதனால நமக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் தூக்கம் வந்து டெய்லி வந்து ஒரு 8 hours அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து தூங்கணும். அதே மாதிரி வாரம் ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம குடல் பகுதிகளை நம்மளுடைய வயிற்று பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அது வந்து நமக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு அது வந்து நமக்கு நாளடைவில் வந்து அழிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். நம்ம உணவுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோர் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுது நமக்கு வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அந்த லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளும் இந்த மோர் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து அதுலேருந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் போயிட்டு அந்த புண்களை வந்து ஆட்டுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த மோர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அதே மாதிரி பழ வகைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். மலத்தை வந்து ப்ராப்பராக இலக்கி அன்றாடம் வந்து ஒரு நாளை ஒரு 3 முறை வந்து நம்ம மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிட்டோம், மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம சஃபர் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில இருந்து பேசுறேன், அப்துல் லத்தீப். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் சார். உங்க வயசு? 51. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். நான் மளிகை கடை வச்சிருக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. உட்கார்ந்து ஒரு ஹாஃப் அன் அவர் சம்பளம் போட்டு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது கால் ஸ்ட்ரென்த் இல்லாம கீழே விழுற மாதிரி வருது. சரி, கால் அப்படியே மத மதன்னு போயிருது. ஓகே, அப்புறம் போக போக சரியா வந்துருது. இதுக்கு என்ன சாப்பிடலாம், எப்படி சத்து? சரி, இடுப்பு பகுதியில் வலிகள் இருக்கா? ஆமா, பேட் பெயின். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த கண்டு முனையில வலி இருக்கு, நிற்கும் போது ஒண்ணும் தெரியல. ஓகே, உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது வலி. சரிங்க சார். இப்போ நமக்கு இப்போ கால்கள் வந்து மறுத்து போது, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம உட்காந்துருக்கோம், இல்லை ஒரு பொசிஷனில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ மடக்கி வச்சுருக்கோம், இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம், கால் வந்து தொங்க போட்டிருக்கோம், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு பொசிஷனில் வச்சுருக்கும் பொழுது நமக்கு மறுத்து போகுது, ரெண்டு கால்களும் வந்து நமக்கு நம்னஸ் சென்சேஷன் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வரல. இப்போ இடுப்பு பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு ரெண்டு எலும்புகளுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும், ஜவ்வு போன்ற ஒரு விஷயம் வந்துருக்கும், அது வந்து நமக்கு பிதுங்கி வெளியில் வந்திருந்துச்சு, அங்கே போகக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து நமக்கு அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு இடுப்பு பகுதியிலேருந்து ரெண்டு கால்களுக்கும் பிரிஞ்சு வரக்கூடிய இரத்த நாளங்களில் ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கும். அதை தொடர்ந்து தான் நமக்கு ரெண்டு கால்கள்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்து போகிற தன்மை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ரொம்ப வெயிட் வந்து தூக்குற மாதிரி இருக்கும், இப்போ வந்து கடை வந்து வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப அதிகமாக வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து நமக்கு ரத்த நாளங்கள் அழுத்தம் ஏற்பட்டிருந்து கம்ப்ரஸ் ஆகிருந்துச்சுனாலும், இல்லை அந்த ஜவ்வு வந்து நமக்கு விலகி இருந்துச்சு, டிஸ்க் வந்து பல்ஜாய் வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாது. அதை தொடர்ந்து தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வலிகள் வந்து இருக்கிறது, மருத்து போகிற தன்மை வந்து இருக்கிறது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே வந்து ஒரு சில ஒத்தட முறைகள் வந்து நீங்கள் பண்ணலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml, ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு உத்தாமணி, தழுதாழை, எருக்கமிலை இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த ஆயிலில் போட்டு வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிட்டு அந்த இடுப்பு பகுதிகளில் வந்து நல்லா வந்து ஒத்தடம் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து நீங்கள் ஒத்தடம் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த மருத்து போகிற தன்மையும் ஃபஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த ஜவ்வு விலகலுக்கு ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு இங்கே வந்து நாட்டு மருந்து கடைகளில் ஆற்றுத்துமட்டி வேர் வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம், அது வந்து ஒரு 100 gram வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து திப்பிலி வந்து ஒரு 50 gram, பாதி அளவு வந்து திப்பிலி வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 gram வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க, அதுவும் வந்து வலிகள் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். இது கூட வந்து நமக்கு இந்த மாதிரி தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வு விலகலுக்கு வந்து நம்ம வருமா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுனாலையும் அந்த ரத்த ஓட்டம் வந்து நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது நம்ம வரும சிகிச்சைகள் பண்ணி வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும்.
அதனால் இப்போ சொன்ன மருத்துவ குறிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் அந்த மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கழுத்து பகுதிகளில் நம்மளுடைய முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து அழுத்தம் ஏற்படுறதுனாலையும் அந்த டிஸ்க் வந்து பிதுங்கி வெளிவரக்கூடிய இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து பண்ணி உள்ள இன்டர்னலாக வந்து மெடிக்கேஷன்ஸும் வந்து எடுக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இல்லை தொடர்ந்து வந்து நீங்கள் இதுலேயே சஃபர் ஆகிட்டே இருந்தீங்களா இல்லைனா முழுவதுமாக நம்ம ரெண்டு கால்களுக்கும் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து ரொம்ப அழுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு சுத்தமாக வந்து பிளட் சர்க்குலேஷன் போகாமல் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ ஆரம்ப நிலையிலேயே இப்போ நான் சொன்ன மாதிரி மருத்துவ உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒத்தடம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறையும். இது கூட ஒரு முறையான ஒரு மருத்துவம் வந்து ஒரு 3 to 6 months ப்ராப்பராக வந்து வரும சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கியூர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லை சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேரு சார்? ஓகே, யாருக்கான கேள்வி? உங்க வயசு என்ன சார்? 63. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மூட்டு வலி அதிகமாக, சத்தி பிடிப்பு அதிகமா இருக்குங்க. சரிங்க ஐயா. மூட்டு வலி அதிகமா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. மூட்டு வலி இருக்கு, 1.5 வருஷமா இருக்குங்க. நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க. சத்தை பிடிப்பு அதிகமா இருக்கு, முழங்கால பிடிச்சு பிடிக்குதுமா, நடுக்கு 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 வலிக்குது. சரிங்கப்பா. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? சொல்லுங்க. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? ஆமா. மாத்திர பெயின் கில்லர் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், டெய்லி நைட் நைட் போறேன். சரிங்கப்பா. மலச்சிக்கல் இருக்கா? மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்க? மலச்சிக்கல் இருக்கும், ஒரு வேளை தான் போறேன் மோஷன். சரிங்கப்பா. வயிறு உப்புசம் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாங்க, எதுவுமே கிடையாது. யூரின்லாம் நல்லா போகுது, ஒரு நல்லா தான் மோஷன் போறேன். சரிங்க ஐயா. இப்போது நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாதப்பித்த கப நாடிகளில் நமக்கு வாதம் வந்து உடலில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, சமநிலை இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மூட்டுகளை வந்து பாதிக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் வந்து தசை பிடிப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நமக்கு பிடிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்னால தான் இருக்கும். இப்போ மூட்டுகளை சுற்றி வந்து நமக்கு ஒரு விதமான பிடிப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வாதம் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு அந்த உடலில் வந்து நமக்கு அந்த பிடிப்புகள் ஏற்படுறது, வலிகள் ஏற்படுறது, ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள், இதெல்லாமே வந்து நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாகும்போது தான் அந்த தொந்தரவுகள் இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூட்டுகளும் உறையக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு தேய்மானங்கள் இருக்கா, அதில் வந்து ரெண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப் இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மூட்டுகள் வந்து உறையும் பொழுது வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலும்புகளில் வந்து ஏதாவது நமக்கு ஜவ்வு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிழிவுகள் ஏற்பட்டிருந்துச்சு, அதை தொடர்ந்து நமக்கு அந்த மூட்டுகளில் ரெண்டு மூட்டுகளுக்கும் இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரவம் வந்து நமக்கு இருக்கும், அந்த மூட்டை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள், நல்லா மடக்கி நீட்டுறதுக்கு, அது வந்து நமக்கு குறைஞ்சிச்சு. ஏஜ் ஆக ஆக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வற்ற ஆரம்பிச்சுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து 10 மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுக்கு மட்டும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி வடித்த கஞ்சிலையோ இல்லை வந்து முட்டையோட வெள்ளக்கருளையோ வந்து அந்த சுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரை மூட்டுகளை சுற்றி வந்து நீங்கள் வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த வலிகள், வீக்கங்கள், அந்த உறையக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட வாதத்தை வந்து முழுவதும் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த தசை பிடிப்புகளும் தொடர்ந்து இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம் இது வந்து நீங்கள் 5 வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 2 gram வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள்ல இருந்தோ இல்லை வந்து நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக நடந்து நமக்கு வாதம் வந்து அதிகமாகாமல் நீங்கள் கிழங்கு வகைகள் எடுத்தாலும் சரி, இல்லை வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்தால் கூட இந்த பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வாதம் வந்து உடலில் வந்து சேராமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மோஷன் வழியாக வந்து எலிமினேட் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து மோஷன் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் வந்து நிலாவாரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு மோஷன் வந்து ஒரு முறை ஃப்ரீ
ஃப்ரீயாக போகிறோம், நமக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா கூட நம்ம நிலாவரை பொடி வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய வாதம் வந்து தேங்காமல் நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு மோஷன் வழியாக வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த நிலாவரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை பொடி வந்து நீங்கள் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகும், உங்களுக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் அது போய் நம்மளுடைய மூட்டுகளை வந்து பாதித்து வலிகள் வந்து ஏற்படாமல் வந்து இந்த நிலாவரை பொடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட மயிலாடுதுறையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எதனால் வந்து மூட்டு வலிகள் அதிகமாக இருக்குது, உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, இல்லை வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு உங்கள் ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராம்நாட்ல இருந்து செல்வி பேசுறேன் மேடம். ஓகே செல்வி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? வயசு 41 மேடம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன மேடம்? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கழுத்து வலி, குறுக்கு வலி மேடம். வலது பக்கம் கழுத்துல இருந்து இடுப்பு வர அப்படியே கை கால் மறத்து போகுது. சரிங்கம்மா. தூக்கம் இருக்கவே இல்ல மேடம். இதுக்கிடையில பீரியட் வந்து ரெகுலரா இல்லாம இர்ரெகுலரா இருக்கு. சரி, ஒரு நாள் வந்தா 10 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு வருது மேடம். சரி, ஓகே. அதுக்கு நின்றுது மேடம். அப்புறம் யூரின் போயில புல்லா பாருங்க, அப்பப்ப பிளட் போய்கிட்டே இருக்கு மேடம். வலது பக்கம் கழுத்துல இருந்து கால் வர அப்படியே கை மறத்துருது மேடம். நைட் எல்லாம் தூக்கம் தூங்கும் பொழுது. சரிங்கப்பா. இப்ப வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா உங்களுக்கு? சுகர் பிரஷர் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? சுகர் எல்லாம் இல்ல மேடம். கர்ப்பையில இருக்கிற தொந்தரவு வந்து நீங்க நார்மல் கொண்டு வரணும். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை, 28 நாட்களுக்கு ஒரு முறை தான் வரணும். இப்போ நீங்கள் வந்து 10 நாளுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு மாதத்துலேயே வந்து 2 முறை 3 முறை அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி நமக்கு உடலில் வந்து நமக்கு ரத்தப்போக்கு உதிரப்போக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரத்த சோகை வந்து ஏற்படும். அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும், நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக போகாது, உடல் முழுவதுமே வந்து ரொம்ப டயர்ட்னஸ் வந்து இருக்கும், நமக்கு வலிகள் வந்து ஜாயின்ட்ஸ்லலாம் வந்து வலிகள் வந்து அதிகமாகும், நமக்கு தேவையான அளவு வந்து உடலில் வந்து சத்துக்கள் வந்து இல்லாததுனால நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஏற்படும், வலிகள் மூட்டுக்கு மூட்டுக்கு வந்து வலிகள் ஏற்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், கைகளில் கால்களில் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பப்பையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஒரு மாதத்திற்கு 2 முறை 3 முறை இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடலில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும், வந்து உடல் சோர்வு ஏற்படும், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப டயர்ட்னஸ் ஆகும், ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு நீங்கள் அனுப்புங்க, அதில் என்ன தொந்தரவுகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு நமக்கு பீரியட்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலர் கொண்டு வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பைல்ஸ் தொந்தரவுகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கணும். இப்போ உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து கிழிவு ஏற்பட்டு நமக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்கும். இப்போ ஆல்ரெடி 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பைல்ஸ்லேயும் ப்ளீடிங் ஸ்டூல்ஸ் இருந்துச்சு, ரத்தப்போக்கு இருந்துச்சு, மோஷன் போகும்போது ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னும் வந்து உடலில் வந்து உடல் சோர்வு, நமக்கு இன்னும் வந்து வீக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் நமக்கு கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகளில், நம்மளுடைய மூட்டுகளில், இடுப்பு எலும்புகள்லாம் இங்கெல்லாம் வந்து வலிகள் ஏற்படும். அதை தொடர்ந்து அந்த வாதம் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு அந்த டிஸ்க் வந்து பல்ஜாய் வெளியில் வந்துருந்துச்சு, இல்லை ரத்த நாளங்கள் சரியாக போகலை அப்படின்னாலும் ரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகலனாலும் நமக்கு மருத்து போகிற தன்மை இருக்கும். அதனால் டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அது வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போக வைக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்து பகுதிகளில் முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு வந்து நீங்களே வந்து ஒற்றடம் வந்து வீட்லேயே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து வாங்கிட்டு அது கூட பூங்கற்பூரம் ஆட் பண்ணி அந்த ஆயில் வந்து உங்களுடைய கழுத்து பகுதி, அந்த இடுப்பு பகுதி, கை வந்து மருத்துவ போகிற பகுதினா கீழே கை விரல்கள்லேருந்து மேல் பக்கமாக வந்து அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஒத்தடம் கொடுங்க. அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக எடுக்கணும். பசி எடுத்தோடனே வந்து உணவு எடுத்துக்கணும். செரிமானம் ஆகிற மாதிரியான ஆவியில் வேக வச்ச உணவுகளாக எடுத்துக்கணும். பழ வகைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரத்தப்போக்கும் அதிகமாக இருக்குது, யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால ரத்தப்போக்கும் இருக்குது, ப்ளஸ் ப்ளீடிங் பைல்ஸும் இருக்கிறதுனால இரும்பு சத்து உள்ள உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். கீரைகள் வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அன்றாடம் வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழ வகை மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி வந்து நமக்கு அயன் சார்ந்த உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டயர்னஸ் வராமல் இருக்கும், இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளும் வந்து குறைய ஆரம்பிப்போம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனை வந்து ராமநாதபுரத்திலேயே இருக்கு. நீங்க நேரில் கூட போயிட்டு உங்க ரிப்போர்ட்ஸ் வந்து காமிச்சு அதற்கேற்ற மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். இப்போ ஒன் பை ஒன்னா நீங்க யுட்ரைன் வந்து ப்ராப்பரா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற தொந்தரவு வந்து நீங்க ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதை தொடர்ந்து உங்களுக்கு இப்போ மூட்டுகள் ஏற்படக்கூடிய வழிகள் இதெல்லாமே வந்து நமக்கு வாதம் வந்து அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள். அதை வந்து நீங்க ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இதெல்லாமே வந்து சரியாயிடும். நீங்க நேரில் கூட போயிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. உங்களோட கேள்வியை கேக்கலாம். நமக்கு இடது கால்ல சுண்டு விரல் இருக்கு இல்லீங்களா, இடது கால் சுண்டு விரலுக்கு கீழே மடிப்புல ஒரு சின்ன புண்ணு இருக்கு, அது ஆற மாட்டேங்குது 6 மாசமா. சரிங்க ஐயா. அதுதான் ப்ராப்ளம், என்னென்ன ஆயின்மெண்ட் பவுடர் எல்லாம் போட்டு பார்த்துச்சு இருந்தாலுமே அந்த புண்ணு ஆற மாட்டேங்குதுங்க, 6 மாசமா இருக்கு. ஓகே. சுண்டு விரலுக்கு கீழே மடிப்புல சின்ன புண்ணா இருக்கு, பெருசாவும் இல்ல. சரிங்க ஐயா. சுகர் இருக்குங்களா? சுகர் இருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கு மேடம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. என்ன மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல இன்சுலின் போட்டு இருக்கீங்களா? மாத்திரை இல்ல, மாத்திரை வந்து ஒரே கிளிமிப்ரைடு 1 mg காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிட்டுக்கணும். சரிங்க சார். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து சர்க்கரை நோய்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புண்கள் வந்து ஆறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது வந்து எந்த அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு ரத்தத்தில் ரொம்ப சர்க்கரையில் வந்து ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புண்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஆறாது. அதாவது டயபெட்டிக் வூண்ட், டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ரத்த நாளங்கள் வந்து முடியக்கூடிய இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ விரல் முடிவு, இப்போ நம்மளுடைய கை விரல்கள் முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம கால் விரல்கள் முடிவுக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புண்கள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது ஆழமாக வந்து குழியாக வந்து போயிட்டே இருக்குமே ஒழிஞ்சு நமக்கு ஃபுல்லாக வந்து ஆறுறதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நடக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையால் வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த புண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆற ஆரம்பிக்கும். இல்லை நாட்பட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இப்போயே வந்து 6 மாத காலங்களாக தொடர்ந்து இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னும் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த விரலே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கணும், இல்லை வந்து இன்சுலின் ஊசி வந்து நம்ம போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் சர்க்கரை நோய்க்கு. ஆனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த செரிமான கோளாறுகளை தொடர்ந்து தான் நமக்கு அந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல், ஆற்றலாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து நமக்கு இருக்குது. அதை வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து நமக்கு அந்த எனர்ஜியை வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகி ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு சுகர் லெவல் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வந்து சவைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து காலையில் வந்து ஒரு உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு
20 நிமிஷத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் அவராது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து சாப்பிடணும். இப்போ ஒரு வாய் வந்து உணவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 to 15 ஒரு 15 முறை வந்து நல்லா வந்து சவைச்சிட்டு அதாவது நல்லா வந்து மென்னுட்டு நம்ம உமிழ்நீரோட வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து நல்லா வந்து கூழ் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் வந்து விழுங்கணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ரத்தத்தில் அப்படியே போய் சர்க்கரை அளவாக வந்து சேராமல் நமக்கு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை நம்ம எந்த அளவுக்கு வந்து சவைச்சு வந்து உணவு எடுத்துக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி வந்து நமக்கு சர்க்கரை அளவு வந்து மெயின்டைன் ஆகும். நிறைய பேர் வந்து அப்படியே விழுங்கி விழுங்கி வந்து உணவு எடுப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கும். நல்லா வந்து மென்று நம்ம வந்து சவைச்சு பொறுமையாக வந்து சாப்பிடும்பொழுது நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும், சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாகாது. ஃபஸ்ட்டு இந்த உணவு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3 வந்து எந்த அளவுக்கு வந்து பசி இருக்கோ, இப்போ எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நமக்கு சாப்பாடோட அளவு வந்து குறைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சவைச்சு பசிக்கிற அளவுக்கு வந்து நம்ம உணவு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு வந்து சவைச்சு எடுத்துக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் நீங்கள் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து டைம் எடுத்து சவைச்சு வந்து உணவு எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து நீங்கள் மாவுச்சத்துள்ள உணவுகள் வந்து கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்து கீரை காய்கறிகள் இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகள் புரதச்சத்து உள்ள உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட் வந்து இப்போது லேட்டாக ரொம்ப லேட்டாக வந்து எடுத்துக்காமல் ஒரு 8 முன்னாடியே வந்து நல்லா எடுத்துகிட்டு ஒரு குறு நடை மருந்து சாப்பிட்டதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா ஒரு குறு நடை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 5 ஒரு 10 பண்ணிவிட்டு ஒரு 2 அப்புறம் வந்து தூங்க போகணும். அப்போ வந்து நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை அளவு வந்து குறைக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ வந்து கிடைக்கும், அது கூட வந்து நாவர்கொட்டை சீந்தில் இது 3 வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் 2 நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த சர்க்கரை அளவு வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்கள் வந்து உங்களுக்கு ஆறணும் அப்படின்னா நல்லா வந்து அதை வந்து கிளீன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய கால் உள்ளங் பாதத்தில் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வந்து தரையில் நடக்கிறதுனாலையும் நமக்கு மண்கள் வந்து அதிகமாக உள்ளே போகிறதுனால நமக்கு திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரிபலாச்சூர்ணம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது 3 சேர்ந்தது தான் நம்ம வந்து திரிபலாச்சூர்ணம் சொல்லுவோம். அந்த துவர்ப்பு தன்மை வந்து அதில் இருக்கிறதுனால அதே மாதிரி புண்கள் ஆற்றக்கூடிய விஷயங்களும் வந்து இந்த தாண்டிக்காய் கடுக்காய் நெல்லிக்காயில் இருக்குது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புண்களை வந்து ஆட்டுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாகாமையும் அந்த திரிபலாச்சூர்ணம் வந்து பார்த்துக்கும். அதை வந்து ஒரு திரிபலாச்சூர்ணம் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த புண்ணை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3 இல்லை ஒரு 5 வந்து ரிப்பீட்டடாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து கிடைக்கும், அது கூட வந்து குப்பை மேனி இது ரெண்டும் வந்து நல்லா வந்து அரைச்சி அந்த புண்கள் மேலே வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுவும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இன்னும் புண்கள் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த திரிபலாச்சூர்ணம் வாஷ் பண்ணுறதும் இந்த குப்பை மணி மஞ்சளும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட சர்க்கரையில் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து நமக்கு புண்கள் வந்து ஆறாத நிலையிலையும் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த புண்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும், அந்த விரலை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை வந்து குறைச்சி ஹச்பியோன்ஸ் லெவல்ஸ் வந்து நார்மல் கொண்டுறதுக்கான மூலிகை டானிக்ஸும் வந்து நம்ம கொடுக்குறோம். சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். அதையும் வந்து நம்ம பண்ணி எக்ஸ்டர்னலாக அந்த ஆயிலும் போடும்போது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 ஆவரேஜ் வந்து நம்ம நார்மல் கொண்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இப்போ அது வந்து ஒரு 8 இருக்குது இல்லை வந்து ஒரு 10 இருக்குது அப்படின்னா அது நார்மல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 வந்து இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு 3 காலங்கள் எந்த அளவுக்கு நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்குது, நம்ம எடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு 3 to 6 நம்ம சர்க்கரை நோயை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் கூட போயிட்டு ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், நான் திருச்சியிலேருந்து பிரியதர்ஷினி பேசுகிறேன் மேம். ஓகே பிரியதர்ஷினி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 ஆகுது. ஓகே ஃபைன்மா. உங்கள் வயசு? என்னுடைய வயசு வந்து 20. ஓகே ஃபைன். எனக்கு மேரேஜ் 2.5 ஆகுது. ஓகே சொல்லுங்க. எனக்கு இன்னும் பேபி இல்ல மேம். ஓகேமா. எனக்கு 2 அபார்ட் ஆயிடுச்சு மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேபி வந்து 3 அபார்ட் ஆனிச்சு, அப்புறம் செகண்ட் டைம் வந்து ஒரு 50
ஃபிஃப்டி டேஸ் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே அபார்ட் ஆயிடுது. எல்லாமே எடுத்து பார்த்தோம், எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தோம், தைராய்டு ஏதாவது இருக்காங்க, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் எனக்கு இப்படி அபார்ட் ஆகுது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் மேம். ஓகேப்பா ஓகேப்பா. இப்போ அதுக்கப்புறம் பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா உங்களுக்கு? பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலரா இருக்கு மேம். சரிங்கம்மா. 30 டேஸ்ல கரெக்டா டேட் ஆயிரும். ஓகேப்பா. இப்போ அடி வயிறுல மட்டும் லைட்டா வந்து வீங்கின மாதிரி ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு மேம். சரிங்கம்மா. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, நமக்கு கருத்தரிக்கிற அந்த இது வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த கருமுட்டைகள் வந்து ப்ராப்பராக நமக்கு வெளியில் வரல அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நமக்கு லேட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து கருமுட்டைகள்லாம் வந்து ப்ராப்பராக வந்து உருவாகி நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிறது, நமக்கு ஸ்பேர்மோட வந்து சேர்ந்து நமக்கு பதியக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து குழந்தை வந்து நமக்கு இல்லை, நல்லா வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து அபார்ஷன் வந்து இருக்கும். அதனால் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு ஜி வந்து நமக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து அபார்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான மருத்துவமுறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். நமக்கு நம்மளுடைய கருமுட்டையும் வந்து அந்த விந்துவும் வந்து சேர்ந்து நமக்கு நல்லா வந்து கர்ப்பப்பையில் வந்து நல்லா சேர்ந்து நமக்கு வந்து படிஞ்சுது, நல்லா வந்து சேர்ந்து இருந்துச்சு, இம்ப்ளான்டேஷன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து அதோடய வளர்ச்சி இதெல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நமக்கு அந்த ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக வந்து அபார்ட் ஆகிடும். இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த தசைகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நமக்கு மருத்துவமனை எடுத்துக்கலாம். திரும்ப இப்போ பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது, அவங்க உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் செமனாலிசிஸ்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாம். நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறதுல உங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் அனுப்பி மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கடிக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.